லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்ல இது காத்து வாக்கல ரெண்டு மேட்ச். இந்திய டூர் ஆஃப் அயர்லாந்து 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஸ்டோல தர்மலில நடக்கக்கூடிய அயர்லாந்து வர்சஸ் இந்தியா முதல் T20I மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸ் 11 ப்ரெடிக்ஷன் சோ பார்க்க வந்திருக்கீங்க. அண்ட் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு கிரிக்கெட்ல இந்தியன் டீம் மட்டும் கிடையாது, இது வந்து வேர்ல்டு கிரிக்கெட்ல ஒரு காத்து வாக்கல ரெண்டு மேட்ச் தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இல்ல ஒரு பக்கம் மத்த பக்கம் பின்னாடி பக்கம் கீழே எந்த பக்கம் சுத்தி புத்தி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சீரியஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் TNPL நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா செகண்ட் T20 மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரெட் பால் டீம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீம் இந்தியா அண்ட் இங்கிலாந்து அடுத்து வர ஹிஸ்டாரிக் எட்வர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்காக. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியாவும் முட்டி மோதி ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக் வின் அடைஞ்சிருக்காங்க. லீட்ஸ்ல போனா போதெல்லாம் விடமாட்டோம், மூணு தீம் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மாதிரி ஆக்ரோஷமா இங்கிலாந்து ஆடிட்டு இருக்காங்க. விட்டு கொடுத்துட மாட்டோம், நாங்க சீரியஸை விட்டு கொடுத்தாலும் சொல்லிட்டு நியூசிலாந்து ஒரு பக்கம் வேற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டிவிஷன்ல என்ன நடக்குது, ஏன்னா டிவிஷன் நடக்காது, ஏன்னா எல்லாருமே டீம் ஆடிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்திலும் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்குது. கிரிக்கானந்தா அப்ப சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா அந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டீம் இந்தியாவோட ஸ்டார் பிளேயர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருந்தாங்க. என் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஆல்மோஸ்ட் இளம் பிளேயர்களோட வந்து ஆடினாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஆடினாங்க. அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த சீரீஸ் வந்து ஒரு மாதிரி சீரியஸான ஒரு சீரியஸா ஆல்மோஸ்ட் இல்ல அப்படிங்கறது ரசிகர்களுக்கும் உங்களுக்கு தெரியும். பட் இந்த சீரீஸ் ரெண்டு சீரீஸ் அதான் ஆரம்பிக்கலாங்களா நம்ம அதுக்கு நம்ம பேர் வச்சோம். காரணம் என்ன அப்படின்னா ஐபிஎலுக்கு அப்புறம் T20 வேர்ல்டு கப்புக்கு செலெக்ஷன்ல இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செலெக்ஷனுக்கு ஒரு ஸ்டார்டிங் செலெக்ஷன் கேம்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலதான் இந்த அயர்லாந்து சீரீஸும் சும்மா லேஸ் பட்டதுல அது காத்து வாக்குல ரெண்டு நம்ம வச்சிட்டோம். ஆனா உண்மையுமே வந்து காற்று உள்ள போதே துற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இது. ஸோ இந்த ரெண்டு மேட்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அவங்களோட என்ன சொல்றது ஒரு மாதிரி குட் புக்ல இணையறதுக்கு இந்த இந்த ரெண்டு போட்டிகளும் நெய்வி உதவிகரமாக இருக்கலாம். பட் இது எது எப்படியோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு முதல் முறையா ஒரு கேப்டன்சி கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் விவிஎஸ் லக்ஷ்மணன் அவர்களுக்கு வந்து ஓரளவு ஃபியூச்சர் கோச்சா கூட ஆகலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ அவருக்கு வந்து ஒரு முதல் ஒரு ஒரு அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த முதல் அசைன்மெண்ட்ல இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகும் தான் நடப்பாங்க. அதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் சொல்றலங்க இப்போ ரெண்டு மேட்ச் தான் நடக்க போகுது, இதுல என்ன பேட்டில் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு கண்டிப்பா சோ தோணும். எனக்கும் இருக்கிற அதே தாட் தான். சோ எந்த அளவுக்கு சீரீஸ் ஆட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் சோ இண்டிவிஜுவல் பிளஸ் நாட்டுக்காக ஆட போறோம் அப்படிங்கிறதுக்காகவும் சில பேர் கொஞ்சம் சீரியஸாகவும் ஆடலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அயர்லாந்து இந்தியா அந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் மூணு தடவை மேட்சஸ் நடந்திருக்குது. போன தடவை 2018 நிறைய இளம் ஆல்மோஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு இளம் பிளேயராக தான் நான் பாக்குறேன். கே எல் ராகுல் ரெண்டு மூணு வருஷம் ஆடியாச்சு. பட் அப்பதான் ஒரு ரைசிங் பீரியட் நான் பாக்குறேன். அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல வாஷிங்டன் சுந்தர் ஆமா அந்த வேர்ல்டு T20 2019 இங்கிலாந்து வேர்ல்டு கப்புக்கு முன்னாடிலாம் ஒரு அவ்வளவு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சீரீஸ் நினைக்கிறேன். ஆமா 6 மாசமா எனக்கு தெரியல கரெக்டா. ஆனா அந்த சீரீஸ் தான் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து இன்ஜுரி ஆகும், திரும்பி அவர் வந்து நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆவாரு, திரும்பி அவருக்கு வந்து இந்திய டீம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாரு. அண்ட் ஒருவேளை அவர் இந்த இதுல இன்ஜுரி ஆகல அப்படின்னா அவர் அடுத்து இங்கிலாந்துக்கு போவாங்க டீம் இந்தியா அந்த ஒயிட் பால் சீரீஸ்ல அவர் இருப்பாரு. சோ அதுல இருந்து அப்படியே அடுத்தடுத்து முன்னேறி ஒரு வேர்ல்டு கப் ஆடி இருந்திருக்கலாம். பட் ஆனா அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் அவருக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது எனக்கு அந்த சீரீஸ் அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் MS தோனி அவர்கள் வந்து ரெய்னாக்கு வந்து பேட்டை சுமந்துட்டு போனாரு, ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கு. ஹிட்மேன் வந்து 97 அடிச்சுட்டு 100 வந்து மீண்டும் மிஸ் பண்ணுவாரு, அது ஞாபகம் இருக்கு. ஹர்திக் பட்டி அப்படி கெந்தி ஒன்று விடுவாரு, அதுவும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குல்சாவோட காம்போ இங்கேயும் சூப்பராக பவுல் பண்ணுவாங்க, ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் 2018 அயர்லாந்து சீரீஸ்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் கிளீன் ஷேவோட அப்போ இருந்தேன், அதே மாதிரி இப்போ கிளீன் ஷேவ்ல ஸோ நான் இருக்கின்றேன். கிட்டத்தட்ட அப்படியே ஸ்ரீல சுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு சில மெமரிஸ் எல்லாம் வரல. எனக்கு அந்த மெமரி ஒண்ணு நான் அப்பதான் வந்து ஆல்மோஸ்ட் சேனல் ஸ்டார்ட் ஆகி ஸோ ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த காலகட்டம் நான் நினைக்கிறேன். ஆமா ஸோ அப்போதைக்கு கிட்டத்தட்ட 2018 அப்புறம் ஸோ இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மாதிரி நல்ல மெமரி இருக்கு. ஓகே இங்க வருவோம் நம்ம வந்து இப்போ சண்டே அன்னைக்கு தர்பிலியில நடக்க போகுது. தர்பிலியில பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கோட்டா இருக்கும், உங்களுக்கே தெரியும் அயர்லாந்து ஐரிஷ் ஒரு மாதிரி பச்சை பசேல்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த சம்மருங்கிறது வந்து சின்ன காலகட்டம் தான். பட் இங்க இருக்கிற ஐரிஷ் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டி ஆடுறதுக்குலாம் அவங்க ஐரிஷ்
ஸ்காட்டிஷ் நெதர்லாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே போவாங்க, அதுல இவங்களும் போவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட லெஜெண்ட்ஸ் பிரெயின் ரெண்டு பேருமே வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார் பிளேயர்கள் இல்லாமல் தான் அவங்களும் வராங்க. ரெண்டு இளம் பிளேயர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பும் ஸோ கொடுத்துருக்குறாங்க. பட் பிளேயிங் லெவல் இருப்பாங்களா? ஸோ இந்த இந்த ரெண்டு மேட்சும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அது முதல் போட்டி யார் ஜெயிக்க போறோம்? ஸோ முதல்ல டர்பினோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டர்பினை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேபி அன்பிரடிக்டபிள் ஒரு வெதர் கண்டிஷன். ஸோ மழை வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியவும் இல்லை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டர்பின் ஒரு ஓப்பன் கிரவுண்டு, ஸோ கண்டிப்பாக காற்று எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் குட்டி, அதாவது டீசென்ட் ஒரு டைமென்ஷன், பட் ஆனால் மிருபிகட் அது ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து இந்த டைவ் ஸ்கிட் எல்லாம் அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் டர்பின் பொறுத்த வரைக்கும் அவுட் ஃபீல்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அவுட் ஃபீல்ட்லாம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, கவுண்டி மேட்சஸ்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் கவுண்டி மேட்சஸ்கள் நடக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே போல தான் அந்த டர்பின் இருக்கும். லாஸ்ட் டைம் இந்தியா வரும்போது 200 ரன் அடிச்சாங்களா? ஆமாம், அதே மாதிரி இந்த தடவை ஒரு 200 ரன் அடிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதான் பாண்டியா ஒரு டீம் எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவாக ஆட போகிறாங்கிறது தெரியல. ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா பவுலிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் ட்ராக் கிடைக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பார்ப்போம், கிரவுண்டோட டைவர்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்குறோம். அப்புறம் காற்றுலாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஒரு பேட்டிங் ஃபெஸ்ட் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். பார்க்க வர ஒரு 11,000 பேர் 11,000 பேர்களுக்கு நாங்கள் விருந்து படைக்கணும்னா ஸோ பார்ப்போம் இந்த வேலை நேரம் கேம் தான் நடக்கும். அந்த பக்கம் இங்கிலாந்து வந்து ஒரு 498 ரன் அடிச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் இந்த பாண்டியாவோட டீம் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஸோ ரோஹித் அண்ட் விராட் கோலியோட டீமால் செய்ய முடியாத விஷயங்களை இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு டீமாக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ஸோ சேஸ் போகிறது ஒரு மோசமான விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்குமே. ஸோ இந்த டாஸ் மேட்ரு கிடையாது, அன்னை டே யார் அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரை பார்ப்போம். பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்தது பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்குமே ருட்ராஜ் கேக்வாலோட ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பட் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் அக்ஸரை உட்கார வச்சுட்டு மேபி ஸோ மேபி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பாலரோட பவேஷ் காணி வெளியே வச்சு உள்ள வச்சுட்டு ஒரு பக்கம் அஸ்ரீதீப் சிங்கோ இல்லை உம்ரான் மாலிக்கோ யாருக்காச்சும் ஒரு ரெண்டு பேருக்கு இங்கே வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமோ அப்படிங்கிறதையும் நான் எதிர்பார்க்கிறேன். புவனேஸ்வர் குமார், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷல் பட்டேல் இவங்க ஸ்டே பண்ணுவாங்க. சஞ்சீவ் சாம்சன், சூரியகுமார் யாதவ் அவங்க வந்து 1-1 and 4th place அவங்க தாராளமாக பிளே பண்ணலாம். இல்லை 1-1 place சஞ்சீவ் சாம்சன், நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் பிரச்சனையே கிடையாது. நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக். ஸோ க்ளவ் ஒர்க் வந்து தினேஷ் கார்த்திக் பார்த்துப்பாரு, ஈஷான் கிஷன் வந்து ஸோ ஃபீல்டிங் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஓரளவு செம அட்வைஸ் வந்து தினேஷ் கார்த்திக்கிட்ட வந்து ஸோ கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஒரு கைட் பண்ணுவார், ஆல்மோஸ்ட் டீப்பில் ஹர்திக் பாண்டியா போய் நின்னாலும் இந்த பக்கம் விக்கெட் பின்னாடி ஒரு கேப்டனா தினேஷ் கார்த்திக் இருந்து வந்து ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணுவார். ஸோ பெட்டரான ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். பட் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் நான் எதிர்பார்க்கறதுன்னா ஒன்று அஸ்ரீதீப் சிங் இல்லை உம்ரான் மாலிக் யாருக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அயர்லாந்து டீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போதான் ஒரு T20 series டொமஸ்டிக்கில் ஆடிட்டு வந்தாங்க. அப்புறம் பவுல் ஸ்டெர்லிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா T20 லாஸ்ட் பியர்ஸ் டீமுக்காக ஆடிட்டு வந்தார். பட் சில பல பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே பிளாஸ்ட்டுக்கு ஸோ கவுண்டிக்கு போவாங்க. பட் ஆனால் அதில் ரொம்ப முதன்மையானவர்னா பவுல் ஸ்டெர்லிங். அவர் வந்து ஒரு ஒரு 100 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து பெரிய ஒரு நாக் இல்லை. பட் பவுல் ஸ்டெர்லிங், அதுக்கப்புறம் கேப்டன் பல்பரியன் அண்ட் டெலனி, ஒரு மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஒரு ஐரிஷ் பிளேயர். அதுக்கப்புறம் டெக்டார் டக்கர் விக்கெட் கீப்பராக அவர் இருப்பார். கேம்பர், குட்டிஸ் கேம்பர். ஸோ T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் மெக்ரேன், அதுக்கப்புறம் அதே மெக்கதி, ஜோஸ்வா லிட்டன். எனக்கு ஒரு என்ன ஷாக் அப்படின்னா இங்கே சிமி சிங் இல்லை, அவர்கிட்டையும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இல்லைங்கிறேன். ஸோ சிமி சிங் இல்லை, ஐ திங்க் கிரேக் யங் அப்படின்னா வந்து டாக்ரியில் வந்து கொண்டு வராங்க. ஐ திங்க் கிரேக் எயிங் அவர் தான் உள்ள இருப்பார்னு நினைக்கிறேன் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ இந்த ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்கிறவங்களே இல்லை. ஸோ அசோசியேட் நேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மெம்பர்லாம் இவங்க ஃபுல் மெம்பராக இவங்க இருந்தாலும் இவங்களுக்கும் நிறையா கிரிக்கெட் ரொம்ப அடிக்கடி கிரிக்கெட் கிடையாது. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நில பிரச்சனைகள் ஸோ ஆப்வியஸ்லி இருக்கும். சிதோஷ நிலை பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பிரச்சனை இதனாலையும் அவங்களால நிறைய கிரிக்கெட் ஆடவும் முடியல. ஸோ இருக்கக்கூடியவங்களாம் இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஆன அந்த அந்த ரெக்கார்டை வச்சு தான் வந்து ஸோ மேக்ஸிமம் அவங்க டீமையும் அவங்க எடுக்கவும் செய்வாங்க. ப்ளஸ் சிலர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னாங்க ஒரு T20 டொமஸ்டிக் சீசன் ஒன்று ஆடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு அங்கே போய் ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சில பேர் லங்கன் பிரீமியர் லீக் ஆடுறவங்க இருக்கிறாங்க. சில பேர் சிலர் எல்லாருமே கிடையாது, சிலர்லாம் இருக்கிறாங்க. ஜோஷ் ரெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட நெட் பவுலராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். பட் ஆனால் இனி டீமோட குவாலிட்டிக்கு குவான்டிட்டிக்கு இவங்களோட இவங்க வந்து பக்கத்தில் வர முடியாது. ஸோ அதுதான் எங்கள் விஷயமே. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவன் அண்ட் என்னை பொறுத்த வரைக்குமே. ஸோ பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு பிடிச்ச இந்த நேருக்கு நேர் செக்மெண்ட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்றையும் ஒன்று
ருட்ராஜ் கெய்க்வாத், சஞ்சு சாம்சன் மே இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் லைன் ஆஃப் லென்த் பால் இந்த ப்ராப்ளமாக இது இருக்கும். இஷான் கிருஷனுக்கு ஸோ அவர் பாட்டு தாத் புத்துன்னு அடிக்கக்கூடியவர், ஹர்திக் பாண்டியாவுக்கு ஷார்ட் பால் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ரா பேஸில் வந்துச்சுன்னா இந்தியன் பேட்டர்ஸ்ல வரலாம் கொஞ்சம் லைட்டாக ஸோ தினமும் செய்வாங்க. தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கு ஆப்வியஸ்லி இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி வேற ஒரு மூடில் அவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஷ் பிளேயர்ஸில் பொறுத்த வரைக்குமே வந்து ஸோ பவுல் ஸ்டில்லிங் அண்ட் அவர் அவங்க முடிஞ்சவளுக்கு அவர் அட்டாக்கிங் உள்ள தான் அவர் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாரு. ஸோ அவரோட விக்கெட் ஏழையாக விழுச்சுன்னா அவங்களோட ஸ்கோர் போர்டு வந்து ஒரு 50 ரன் நீங்கள் வந்து ஸோ கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலனியை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். மேபி நீங்கள் ஃபேண்டஸி லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னா டெலனியை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல லெக் பிரேக் போடக்கூடியவர், நல்ல லெக் பிரேக்னா ஒரு நம்பர்ஸ் ஒரு நல்ல ஒரு லெக் பிரேக்கராகவும் காட்டுது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஒரு ஐரிஷ் பேட்டர் கடந்த காலகட்டங்களில், அவரோட நம்பர்ஸ் ரொம்ப நல்ல ஒரு நம்பராகவும் இருக்குது. ஒரு T20யிலையும் சரி ஓடியிலையும் சரி எடுத்துக்கிட்டீங்கன்னா டெலனியை நீங்கள் தாராளமாக பெருசாக அவர் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் டெக்டார் அவர் அவங்களுக்கு என்னன்னா நான் ஸோ மேபி இது இதெல்லாம் வந்து நேருக்கு நேரில் வருமானத்தில் பட் நான் அவங்கள புரிஞ்சு வச்சுக்கிட்டதும் அண்ட் அவங்கள பற்றி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னா இதுதான் அவங்களே எக்ஸ்ட்ராவான ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபாலோயிங் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் சிமி சிங் இல்லாத வந்து அவங்க கொஞ்சம் இழப்பாக பார்ப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அடையர் அவர் தான் வந்து மேபி அவங்களோட பவுலிங்கே ஒட்டுமொத்தமாக அவர் தான் லீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் அவங்க இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மெக்பிரெயின் மேபி அவர் வந்து ஸ்பின்னர்ஸை அவர் வந்து லீட் பண்ணுறதுக்கும் அண்ட் மேபி ஜோஸ் வெலிடில் அதுக்கப்புறம் மெக்கத்தி அதுக்கப்புறம் மேபி கேம்பர் ஸோ இவங்க மேபி சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா T20 வேர்ல்டு கப்பில் யுஏஇயில் வந்து அவங்க ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணாங்க, அது பார்க்க முடிஞ்சது. அதே டீம் இந்தியாவோட இந்தியன்ஸுகளுக்கும் வீக்னஸ் இருக்குது. இந்தியன்ஸுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஓகே வேற லெவல், பட் அந்த லைனல் லெங்க் பால் நீங்கள் இப்போ இப்போ ஒன்றும் இப்போ இங்கிலாந்துக்காக ஆடிட்டு இருக்கிற பர்ஸ் வந்து படுத்து எஜ்போஸ்டர் டெஸ்ட் மேலே அந்த லைனல் லெங்க் பாலையில் அவுட் சைடாக பால் போடணும். ஸோ ஈவன் கோலியே தன்னோட விக்கெட் கொடுக்க த்ரோ பண்ணுறது சான்ஸ் இருக்குது. ஸோ அனைவரே அந்த பால் அது வந்து கரெக்டாக ஐரிஷ்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா ஐரிஷியன்ஸ் ஸோ வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸோ கொடுக்குறதுக்கும் ஸோ சான்ஸ் அன்றைக்கி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன்ஸ் ஒரு மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வருவாங்க என்ன இருந்தாலும். ஸோ ஒரு மாதிரி கிளியராக ஒரு மாதிரி ஜாலியாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம ஸோ ஆடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வருவாங்க. என்னதான் இங்கே வந்து ஒரு டெலனி ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஸோ ஒரே ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு புவனேஸ்வர் குமார் இவங்க எப்படி ஆட போகிறாங்க, ஒரு யுஸ்வேந்திர சகல் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த மில்வோஸ் யுஸ்வேந்திர சகல் இவங்க ஆடுறதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. போன தடவை அதான் நினச்சேன் குல்சாமி யுஸ்வேந்திர சகல் இவங்க ஆட முடியாத கடைசி வரைக்கும் மேட்ச் கொண்டு போவாங்க அப்படின்னா ப்ரெஷர்லாம் கிடையாது, மாதிரி ஈஸியாக இந்தியன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் இருக்கும், கொஞ்சம் விக்கெட் கொடுக்காம ஆடுவாங்க. ஸோ புவனேஸ்வர் குமார் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் இங்கே அதை கொண்டு போய் யுஸ்வேந்திர சகல் கொடுத்தாருன்னா லோ ஸ்கோரில் கூட இவங்களை போட்டு ஸோ மிதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன். ஸோ ஈவன் ஒரு ஸ்ரீதீப் சிங் முன்னாள் மாளிகையோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே பார்க்கலாம் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இங்கே டெபியூ கொடுத்தா இது உங்களுக்கு வந்து ஒரு மெமரபிள் சீரீஸாக இது அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம், என்னை பொறுத்த வரைக்கும் ஐரிஷ் எதாவது ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஹர்திக் பாண்டியா வந்து ஸோ அது குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு சாம்பியன் பட்டத்தை வாங்கி கொடுத்தாரு. அண்ட் இந்த தடவை என்னன்னா விட்டு கொடுத்துடக்கூடாது, தோத்துடக்கூடாது. ஏன்னா ஐரிஷ் அயர்லாண்டு வந்து நம்ம தோத்துட்டோம், என் கேப்டன்ஸில் தோத்துட்டோம், இந்தியா வரைக்கும் அயர்லாண்டு தோத்ததே கிடையாது ஒரு சீரீஸ் கூட அந்த ஒரு பேரையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியும் இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் பார்ப்போம், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கேம்பர் பவுல் ஸ்டெர்லிங் பல்வரேன் டெலனி ஸோ ஜோஸ் வெலிடில் அண்ட் மார்க் அடையர் ஜோஸ் வெலிடில் வர்சஸ் ருட்ராஜ் கெய்க்வாத் ஏன் அதை நடக்காமல் போகக்கூடாது. ஸோ ஆப்வியஸ்லி நடக்கலாங்க, சிஎஸ்கே ரெட்ஸில் நிறைய பவுல் பண்ணியிருப்பாங்க வீக்னஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறையவே தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் அகைன் அவங்க ஒரே டீமில் பார்க்க போகிறோம், ஒரே பிளேயிங்கில் அவ்வளோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சூரியகுமார் யாதவ் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு வராரு, சஞ்சு சாம்சனுக்கு மறுபடியும் டீம் இடம் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய பேரோட கம்பேக் ஒரு சீரீஸாக அது அமையலாம். தினேஷ் கார்த்திக் இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்தாரு, சஞ்சு சாம்சன் கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சூரியகுமார் யாதவ் ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ருட்ராஜ் கெய்க்வாத் கம்பேக்காக அவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் இருக்கிறாரு. பட் பார்ப்போம், என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக அயர்லாண்டுக்கு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் பார்ப்போம் திரும்பி கொடுக்குறாங்களா அயர்லாண்டு அப்படிங்கிறது. பட் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி காம்படிட்டிவான கிரிக்கெட் ஆட போனாங்களோ அப்படின்னு தோணுது. பார்ப்போம் அண்ட் அடுத்ததான் வின்னிங் பர்சன்டேஜ். ஸோ இனி டீம் 54% ஜெயிக்கிறதுனால சான்ஸ் இருக்குது.
அண்ட் 46% அயர்லாந்து ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அயர்லாந்து ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அப்படியே ஒட்டு மொத்தமாக ஒரு 70-80 அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஃபேண்டஸி லெவன் பினிஷனை பொறுத்த வரைக்குமே வந்து இதில் வந்து பவுலர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுறேன். புவனேஸ்வர் குமார், யுஸ்வேந்திர சகல், மெகத்தி அப்படின்னா அர்ஷல் பட்டேல், அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், எனக்கும் செய்ய ஐடியா கிடையாது. அடுத்தது ஆல்ரவுண்டில் ஹர்திக் பாண்டியா, டெலே கேம்பர் நான் எடுக்கிறேன். அடுத்தது பேட்டிங் பத்திரமே சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், பெல்பரே நான் எடுக்கிறேன். அடுத்து விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திக் அவர்களை வந்து நான் எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைங் லெவலில் இங்கே கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறவங்கள தான் மட்டும் தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஸோ டீமில் எடுத்துருக்கிறேன். அதையும் நான் வந்து இங்கே ஸோ மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்னா புவனேஸ்வர் குமார், யுஸ்வேந்திர சகல், மேபி ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன், நீங்களா இந்த நாலு பேர்ல நீங்க யாராச்சும் ரெண்டு பேரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா போட்டலாம். மேபி அயர்லாந்து சைட்ல இருந்து நீங்க டெலனியை கூட நீங்க போட்டுக்கலாம். சோ இதுதான் என்னோட டீம். இதுல டெலனி, பெல்பரேன், கேம்பர், மெக்கத்தி இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க ஆன பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் எடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அன்னைக்கு எப்படி ஆடுவாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் இதுதான் என்னோட டீம். ஸோ பார்த்துக்கோங்க இந்த டாஸ் வெதர். ஸோ ஐ திங்க் நிறைய பேர் ட்ராப்லாம் வரும் நினைக்கிறேன், அதனால பேட்ஸ்மென்ஸ்க்கு நிறைய லைஃப்லாம் கிடைக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் பார்ப்போம். ஸோ பவுலர்ஸில் நான் அதனால தான் மூணு பேர் எடுத்துருக்கேன், பட் ஆல்ரவுண்டில் மூணு பேர் எடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட ஃபேண்டஸி லெவன் டீம். காத்து வாக்கில் ரெண்டு மேட்ச்சில் வச்சுருக்கிறோம், பட் அங்கே காத்து ரொம்ப நல்லா பிளேவும் பண்ண போகுது, ரேவ்லி இல்லை. அண்ட் எப்படி சிக்ஸ் காத்து அடிக்க போதா பொறுத்திருந்து பார்ப்போம், விக்கெட் காத்து அடிக்க போதா, ரெக்கார்ட் காத்து அடிக்க போதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நீங்க மறக்காம இந்த ரெண்டு டீம்லையும் மேட்ச்ல என்ன ஆகும், பட் இந்த டபுள் இந்தியா டீம்லையும் மேட்ச்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்க. நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டா இங்கிலாந்து ஓடியில ஏதோ ரெக்கார்ட் பண்ணாங்க, அண்ட் இந்த பாண்டியாவோட படை T20I ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள்ல. Galit